பனித்துளிகள் ஜனவரி 31. இன்றைக்குரிய தலைப்பு நித்திய ஜீவன். இன்றைக்குரிய வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 6:47. டேவிட் லிவிங்ஸ்டனின் அடக்க ஆராதனை மிக விசேஷமாய் நடைபெற்றது. ஏராளமான பிஷப்புகள், போதகர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு லிவிங்ஸ்டனின் தியாகம், உழைப்பு, தேவ பக்தி எல்லாவற்றையும் பற்றி பேசினார்கள். எப்படி ஆப்பிரிக்க காடுகளுக்கு லிவிங்ஸ்டன் புறப்பட்டார், எப்படி அவருடைய இருதயம் மட்டும் ஆப்பிரிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது என்பதை எல்லாம் விவரித்தனர். பூமியிலே அவர் ஆத்மாக்களை சம்பாதித்தார், பரலோகத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டார் என்றும் பிரசங்கித்தனர். கூட்டத்தில் ஒரு தனி மனிதனின் அழுகை மட்டும் எல்லோரையும் கவர்ந்தது. அவன் முழுவதுமாக குடித்திருந்தாலும் புத்தியோடு பேசினான். லிவிங்ஸ்டன், நீ என்னோடு படித்தாய், என் நண்பனாயிருந்தாய். நீ ஊழியத்திற்காக புறப்பட்ட போது உன்னை பைத்தியக்காரன் என்றும் உலக இன்பங்களை அனுபவிக்க தெரியாதவன் என்றும் அவமதித்தேன். நீ ஊழியம் செய்தாய், நானோ குடித்து வெறித்து கும்மாளம் போட்டேன். நீ உன் வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்தாய், நானோ சுயநலமாக வாழ்ந்து காலத்தை கடத்தினேன். நீ இப்பொழுது மிகுந்த புகழோடு நித்திய ஜீவனை பெற்று நித்திய மகிழ்ச்சிக்குள் சென்றிருக்கிறாய், நானோ நிமிடத்திற்கு நிமிடம் நரகத்தை நோக்கி தீவிரத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதான். தேவ பிள்ளையே, பூமியின் வாழ்க்கையிலே நீ எதை இழந்து போனாலும் நித்திய ஜீவனை மட்டும் இழந்து போகாது. நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக் கொள்வது? கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. வேத வசனங்களை ஆராய்வதால் நித்திய ஜீவன். யோவான் 5:39. கற்பனைகளை கை கொள்ளுவதால் நித்திய ஜீவன். யோவான் 12:50. கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புஷிப்பதால் நித்திய ஜீவன். யோவான் 6:54. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதினால் நித்திய ஜீவன். யோவான் 6:40. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்கிறோம்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஜெபம், நித்திய ஜீவனாகிய பரம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆமீன்.